ரணிலால் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். எதிர்வரும் நாட்களின் நிலைமை மேலும் மோசமடையும். ரணில் விக்ரமசிங்க பகிரங்க எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் மீண்டும் அமலுக்கு வந்த ஊரடங்கு. கொழும்பில் உருவானது மற்றொரு புதிய போராட்டம். May 15-16 மதுபான சாலைகளும் பூர்த்து. விஷாக் தினத்தில் மின்வெட்டு இல்லை, வெளியானது புதிய தகவல். 100 வீதத்தால் அதிகரித்த மரக்கறிகளின் விலைகள். புதிய பிரதமராக கடமைகளை பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் கீழ் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே ஆரம்பித்துள்ளார். அதற்கமைய சீனா, ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளின் ராஜதந்திர பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது கடனாகின்றி இலங்கைக்கு வழங்கக்கூடிய உதவிகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை தொடர்பிலும் புதிய பிரதமர் ரணில் கலந்துரையாடியுள்ளார். அதற்கமைய விரைவில் சில பொருட்களின் விலைகளில் மாற்றம் ஒன்று ஏற்படும் என தெரிய வருகின்றது. இலங்கையில் மேலும் பொருளாதார நிலைமை மோசமடையும் என புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதிய பிரதமராக பதவியேற்ற பின்னர் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய முதலாவது பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டக்காரர்களின் உணர்வுகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் அது சாத்தியமில்லை. மக்களுக்கு துன்பத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தியுள்ள பொருளாதார நெருக்கடி மேலும் மோசமடைந்த பின்னரே சிறந்த நிலைக்கு திரும்பும். மக்களுக்கு 3 நேரம் உணவு கிடைப்பதை உறுதி செய்யப்போ உலக நாடுகள் இலங்கைக்கு மேலும் நிதியுதவியை வழங்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே, பட்டினி நிலை நெருக்கடி உருவாகாது, நாங்கள் உணவுகளை கண்டுபிடிப்போம். இலங்கையின் பொருளாதாரத்தை முடிந்தது என வர்ணித்துள்ள பிரதமர், பொறுமையாயிருங்கள், நான் முன்னே நிலையை மீண்டும் ஏற்படுத்துவேன் என்பதை இலங்கை மக்களுக்காக எனது செய்தி என கூறியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே பதவி விலக வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் உணர்வுகளை தான் ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் அது இடம்பெறாது. குற்றச்சாட்டு நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்காது என அவர் தெரிவித்துள்ளார். இன்று காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தற்காலிகமாக தளர்த்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவானது மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது. பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 16வது பிரிவின் விதிமுறைகளுக்கு இணங்க நாடு ஊராகவும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் மீண்டும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நாளைய தினம் காலை 6 மணி வரை அமலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு தற்காலிகமாக தளர்த்தப்பட்ட போதிலும் கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களிலும் நடைமுறை படுத்தப்பட்டுள்ள காவல்துறை மற்றும் ராணுவ பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவ்வாறே நடைமுறையில் காணப்பட்டன. இதற்கமைய குறித்த இடங்களில் வீதி தடைகளை ஏற்படுத்தி பாதுகாப்பு தரப்பினர் சோதனைகள் முன்னெடுப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் ஊரடங்கு தற்காலிகமாக தளர்த்தப்பட்டதை அடுத்து தொடரோந்து சேவைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் போதியளவு எண்ணிக்கையிலான தொடரோந்து சேவையில் ஈடுபடாமையால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்ததாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாகோகம, மைனாகோகம ஆகிய மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நோடில்கம என்ற புதிய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அலரி மாளிகைக்கு முன்பாகவே நோடில்கம உருவாக்கப்பட்டுள்ளது. விடிகால அரசாங்கத்துக்கு பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே அலரி மாளிகைக்கு சென்று இன்று காலை அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையிலேயே அவரது நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நோடில்கம உருவாக்கப்பட்டுள்ளது. விஷாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 15 மற்றும் 16 தேதிகளில் நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை மதுவரி துணைக்களும் தெரிவித்துள்ளது. அதேவேளை மேற்படி தினங்களில் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறி செயற்படும் உரிமம் பெற்ற மதுபான சாலைகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என மதுவரி ஆணையாளர் நாயகம் கமலகுமார் சிங்க தெரிவித்தார். விசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 15வது தேதி நாடளாவிய ரீதியில் மின்தொண்டிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை அறிவித்துள்ளார்.
நாடளாவிய ரீதியிலுள்ள பல பொருளாதார நிலையங்களில் இன்றைய தினம் மரக்கரைகளின் விலைகள் 100 வீதத்தால் அதிகரித்துள்ளது. பொருளாதார மையங்களுக்கு காய்கறி வரத்தும் குறைவடைந்துள்ளது. ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை, எரிபொருள் உள்ளிட்ட பல காரணிகள் இதற்கு பங்களித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் பெறப்பட்ட மரக்கரைகளின் அளவும் கணிசமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணிலால் ஏற்பட்ட அதிரடி மாற்றம், மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். எதிர்வரும் நாட்களின் நிலைமை மேலும் மோசமடையும், ரணில் விக்ரமசிங்கே பகிரங்க எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் மீண்டும் அமலுக்கு வந்த ஊரடங்கு. கொழும்பில் உருவானது மற்றொரு புதிய போராட்டம். May 15-16 மதுபான சாலைகளும் பூர்த்து. விஷாக் தினத்தில் மின்வெட்டு இல்லை, வெளியானது புதிய தகவல். 100 வீதத்தால் அதிகரித்த மரக்கறிகளின் விலைகள்.